பிரிவாசரணம் இன்னைக்கு 16வது ஸ்லோகம் ஆரம்பம். கவீந்திராணாம் சேதஹ கவீந்திராணாம் சேதஹ கவீந்திராணாம் சேதஹ கமலவன பாலா தபருச்சிம் கமலவன பாலா தபருச்சிம் கமலவன பாலா தபருச்சிம் பஜந்தே யே சந்தஹ பஜந்தே யே சந்தஹ பஜந்தே யே சந்தஹ கதிசிதருணாமேவ பவதீம் கதிசிதருணாமேவ பவதீம் கதிசிதருணாமேவ பவதீம் விரிஞ்சி ப்ரேயஸ்யாஹ விரிஞ்சி ப்ரேயஸ்யாஹ விரிஞ்சி ப்ரேயஸ்யாஹ தருணதர ஶ்ருங்காரலஹரி தருணதர ஶ்ருங்காரலஹரி தருணதர ஶ்ருங்காரலஹரி கபீராபிர்வாக்பிஹி 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 விததி சதாம் ரஞ்சனமமீ விததி சதாம் ரஞ்சனமமீ விததி சதாம் ரஞ்சனமமீ. அடுத்து முழுசா ஒரு ஒரு லைனை சொல்லி ரிப்பீட் பண்றது. கவீந்திராணாம் சேதஹ கமலவன பாலா தபருச்சிம் கவீந்திராணாம் சேதஹ கமலவன பாலா தபருச்சிம் கவீந்திராணாம் சேதஹ கமலவன பாலா தபருச்சிம் பஜந்தே யே சந்தஹ கதிசிதருணாமேவ பவதீம் பஜந்தே யே சந்தஹ கதிசிதருணாமேவ பவதீம் பஜந்தே யே சந்தஹ கதிசிதருணாமேவ பவதீம் விரிஞ்சி ப்ரேயஸ்யாஹ தருணதர ஶ்ருங்காரலஹரி விரிஞ்சி ப்ரேயஸ்யாஹ தருணதர ஶ்ருங்காரலஹரி விரிஞ்சி ப்ரேயஸ்யாஹ தருணதர ஶ்ருங்காரலஹரி கபீராபிர்வாக்பிஹ விததி சதாம் ரஞ்சனமமீ கபீராபிர்வாக்பிஹ விததி சதாம் ரஞ்சனமமீ கபீராபிர்வாக்பிஹ விததி சதாம் ரஞ்சனமமீ. அடுத்தது ரெண்டு ரெண்டு லைனா சொல்லி ரிப்பீட் பண்ணுறது. கவீந்திராணாம் சேதஹ கமலவன பாலா தபருச்சிம் பஜந்தே யே சந்தஹ கதிசிதருணாமேவ பவதீம் கவீந்திராணாம் சேதஹ கமலவன பாலா தபருச்சிம் பஜந்தே சந்தஹ கதிசிதருணாமேவ பவதீம் கவீந்திராணாம் சேதஹ கமலவன பாலா தபருச்சிம் பஜந்தே சந்தஹ கதிசிதருணாமேவ பவதீம் விரிஞ்சி
பிரேயஸ்யாஹ தருணதர ஶ்ருங்காரலஹரி கபீராபிர்வாக்பிஹி விததி சதாம் ரஞ்சனமமீ. நிலிஞ்சி பிரேயஸ்யாஹ தருணதர ஶ்ருங்காரலஹரி கபீராபிர்வாக்பிஹி விததி சதாம் ரஞ்சனமமீ. நிலிஞ்சி பிரேயஸ்யாஹ தருணதர ஶ்ருங்காரலஹரி கபீராபிர்வாக்பிஹி விததி சதாம் ரஞ்சனமமீ. அடுத்தது முழு ஸ்லோகம். கவீந்திராணாம் சேதஹ கமலவன பாலாத பருச்சிம் பஜந்தே யே சந்தஹ கதிசிதருணாமேவ பவதீம். விரிஞ்சி ப்ரேயஸ்யாஹ தருணதர ஶ்ருங்காரலஹரி கபீராபிர்வாக்பிஹி விததி சதாம் ரஞ்சனமமீ. கவீந்திராணாம் சேதஹ கமலவன பாலாத பருச்சிம் பஜந்தே யே சந்தஹ கதிசிதருணாமேவ பவதீம். விரிஞ்சி ப்ரேயஸ்யாஹ தருணதர ஶ்ருங்காரலஹரி கபீராபிர்வாக்பிஹி விததி சதாம் ரஞ்சனமமீ. கவீந்திராணாம் சேதஹ கமலவன பாலாத பருச்சிம் பஜந்தே யே சந்தஹ கதிசிதருணாமேவ பவதீம். விரிஞ்சி ப்ரேயஸ்யாஹ தருணதர ஶ்ருங்காரலஹரி கபீராபிர்வாக்பிஹி விததி சதாம் ரஞ்சனமமீ. இந்த 16வது ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்க்குறதுக்கு இருக்கோம். கடந்த ஸ்லோகமானது சரத்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரத் ருதுவனுடைய ஆரம்பத்தில் எப்படி எதற்காக இந்த சரஸ்வதியை நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துன்னு வந்தோம். அப்போது எல்லாம் இப்போ தேசம் முழுக்க அப்படியே வெள்ள வெளையேறுன அப்படி வெள்ளை போத்தின மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு சரத்காலத்தில் இந்த சர்வசுக்லா அப்படின்னு சொல்லக்கூடியதாக எல்லாம் வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி தேவியை நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்களை அங்கே பார்த்துன்னு வந்தோம். அப்படி சரண் நவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இந்த சரஸ்வதியை நம்ம பூஜிக்கிறதாக இருக்குங்கிற விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஸ்லோகமும் இந்த வாக்விலாசம்னு சொல்லக்கூடியதான இந்த ஒரு கவித்திறமையை வாக்கு திறமையை அனுகிரகம் பண்ணக்கூடிய அம்பாளை பற்றியே தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். சாக்ஷாத் சரஸ்வதியே தான், அல்லது சரஸ்வதி ரூபமாகவே காட்சி கொடுத்துட்டுருக்கிற நம்ம காமேஸ்வரி தான். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் ரொம்ப அழகான ஒரு விளையாட்டை ஒன்று பண்ணியிருக்கார். இங்கே இப்படி வாக்விலாசத்தை அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தின்னு சொல்லி இந்த சரஸ்வதியினுடைய விசேஷங்கள் எல்லாத்தையும் சொல்லி சர்வசுக்லாவாக போன ஸ்லோகத்தில், அதாவது வெள்ளை வெளையேர்னு எல்லா வெள்ளையும் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சரஸ்வதியை எங்கே சொன்னாரோ, இந்த ஸ்லோகத்தில் அதே சரஸ்வதியை செக்கச்சவேல்னு இருக்கிறவளாக ஒரு அழகில் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறார் ஆச்சாரியால். அருணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூபமாக, ஒரு செக்கச்சவேல்னு இருக்கக்கூடிய ஒரு அருண வர்ணத்தை உடையவளாக இங்கே அம்பாளை காமிக்கிறார். இந்த அருண வர்ணம்னு சொன்னாலே நமக்கு காமேஸ்வரி தான் ஞாபகம் வரணும், லலிதா திரிபுர சுந்தரி தான் ஞாபகம் வரணும், அருணாம் கருணாதரங்கி தாட்சியம் அப்படிங்கிறதுனால. அப்போது அப்படிப்பட்ட அருமையான விஷயங்கள் பொதிஞ்சதாக நமக்கு வாக்விலாசத்தை அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே அம்பாள் இந்த ஸ்லோகத்தை இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இந்த ஸ்லோகத்துக்குள்ளே போவோம். முதல்ல ஒரு
வேர்ட் பை வேர்டு உண்டான பதச்சேதத்தையும் அந்த அர்த்தத்தையும் பார்த்துடலாம். அப்புறம் தாத்பரியங்களை டீட்டெயிலாக பார்ப்போம். முதல் லைன் பார்க்கலாம். கவீந்திராணாம் சேதா கமலவன பாலா தபருச்சிம். அப்போ கவீந்திராணாம் சேதா, கவீந்திராணாம்னு சொன்னாக்கா கவி இந்திரன். அப்போ கவிகளுக்குள் இந்திரனை போன்றவர்கள், அதாவது தலைவர்களை போன்றவர்கள். அப்போ த பெஸ்ட் ஆஃப் போயட்ஸ்னு சொல்லலாம். கவிகளுக்குள் தலைமை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் கவீந்திரர்கள். அவர்களுடைய மனசில் சேதா சித்தம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ கவீந்திராணாம் சேதா கமலவன பாலா தபருச்சிம். கமலவனம் அப்படின்னா கமலம்னாக்கா நமக்கு தாமரைங்கிறது தெரியும். வனம்னு சொன்னாக்கா காடு. அப்போது தாமரை காடு மாதிரி அத்தனை தாமரைகள் பூத்து குலுங்கின்னு இருக்கிற ஒரு இடமாக, ஒரு தடாகம்னு வச்சுப்போம். ஆனால் அதை பார்த்தாலே தாமரை வனமாக தெரிகிறது. கமலவன பாலா தபருச்சிம், பால ஆத்தப்ப ருச்சிம்னு பிரிக்கிறது. ஆத்தப்பன்னாக்கா சூரிய ஒளி அப்படின்னு வச்சுக்கலாம். பாலன்னாக்கா யங்கு, இளமையான. அப்போது இளஞ்சூரிய ஒளியாக இருப்பவளும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு லைனில் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கார், கவீந்திரர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பெரிய மகாகவிகள் இருக்காளே, அவர்களுடைய சித்தத்தில், அவர்களுடைய சித்தம் எப்படி இருக்குது, தாமரை காடு மாதிரி இருக்குது. அதாவது பார்த்த மாத்திரத்திலேயே அப்படியே மனசை கொள்ளை கொள்ளக்கூடியதாக, ஒரு ரம்யம் உடையதாக அவர்களுடைய மனசு இருக்குது. ஏன்னா அவள் வாக்கிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினோடல்ல வருது. அதனால் அந்த தாமரை காடாக இருக்கக்கூடிய இந்த கவீந்தர்களுடைய சித்தத்தில் இவ எப்படி இருக்கானாக்கா, பாலா தபருச்சிம், பால ஆத்தபருச்சிம், இளஞ்சூரிய ஒளியாக விழுந்திருக்கா. அப்போது தாமரைக்கும் சூரியனுக்கும் தான் வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ சூரியன் வந்தால் தான் தாமரை மலர்றது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்ச உடனே இவர்களுடைய தாமரை காடாக, அப்படி ஒரு மொட்டாக இருக்கக்கூடிய இந்த தாமரைகள்லாம் இவளுடைய அந்த அனுகிரகத்தை பெற்றவுடன் மலர்ந்து ரம்யமான தாமரைகளாக அப்படி அந்த காடு முழுக்க அப்படி மலர்ந்து காட்சி கொடுக்கறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இவளுடைய அனுகிரகத்தை இங்கே என்ன சொல்கிறார், எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா, பாலா தபருச்சிம், இளஞ்சூரிய ஒளியாக. இளம் சூரியன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியதான் இந்த அருணவர்ணம். அதை தான் அடுத்த லைனில் கொண்டு வர போகிறார். அடுத்த லைனை பார்த்துடலாம். பஜந்தே ஏ சந்தா கதிச்சித் அருணாமேவ பவதீம். பஜந்தே அதாவது பஜிக்கிறார்கள் அல்லது ஒரு வந்தனம் பண்ணுகிறார்கள்னு சொல்லலாம், பூஜை பண்ணுறா பேசிக்கலி. பஜந்தே ஏ சந்தா கதிச்சித்து, கதிச்சித்துனாக்கா ரொம்ப ஏதோ ஒரு கொஞ்சமாக இருக்கக்கூடிய, ஏ சந்தா இப்படிப்பட்ட சந்துக்கள். நல்லா இப்போ சந்துங்கிறது தான் நமக்கு செயின்ட்னு வந்திருக்கு இங்கிலீஷில். அப்போது இந்த கவீந்திரர்கள்னு சொன்னவாள்லேயும் ஸ்பெஷலைஸ் பண்ணி அதில் சந்துக்களாக இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் சில பேர் இருக்காளே, அவர்கள் உன்னை பஜனை செய்கிறார்கள், உன்னை பஜிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அவா என்னவாக உன்னை ஒரு பூஜை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, அருணாம் ஏவ பவதீம். பவதீம்னு சொன்னால் உன்னை, அதாவது கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை பார்த்து சொல்கிறார். பவான் அப்படின்னு சொன்னாக்கா கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெரியவர், ஆண்பால். பவதி அப்படின்னு சொன்னால் பெண்பால், அதே. பட் வாஸ்தவத்தில் டைரக்ட் பர்சன் கான்வர்சேஷனாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சு நீங்கள் சொல்கிறார். பவதீம் அதாவது பவதி இம்மு சேர்ந்துருக்கு. உன்னை எப்படி வழிபாடுகிறார்கள் அப்படின்னா, அருணாம் ஏவ, அந்த அருணவர்ணமாகவே உன்னை வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அப்படி வழிபட்டதுனால தான் இந்த இளஞ்சூரிய ஒளின்னு முன்னாடி சொன்னோமே, அந்த சூரிய ஒளியாக இவர்கள் உன்னை வழிபடுகிறார்கள், அருணா என்று சொல்லக்கூடிய அந்த ரூபத்திலேயே வழிபாடு செய்கிறார்கள். அதன் மூலமாக அந்த தாமரை காடு மலர்ந்து ரம்யமாக மனசை கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு ஸ்ருங்காரத்தை வர்ஷிக்கக்கூடியதாக மாறுறது அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்போது இதில் அர்த்தம் பண்ணுறோம். இந்த அருணான்னு சொன்னாக்கா நல்ல செக்கச்சவேல்னு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். ஆனால் அது ஒரு விசேஷமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அருணவர்ணம் அப்படின்னு சொன்னால், இந்த காலங்காத்தால் சூரியன் உதயமாகும் பொழுது முதல்ல சூரியோதயம் மாறுது கிடையாது, முதல்ல வர்றது அருணோதயம். அருணோதயத்துக்கு பிறகு தான் சூரியோதயம் வருது அப்படின்னு சொல்கிறது உண்டு.
அதாவது சூரியனுடைய ஒரு ரதத்தில் அவர் ட்ராவல் பண்ணுறார். அது ஒரு விசேஷமான ரதம், அந்த டீட்டெயிலாம் அப்புறம் போ. இப்போ அந்த ரதத்தை ஓட்டின் வரவனாக இருக்கக்கூடிய சாரதி அருணன்னு பேர் அவனுக்கு. அவனுக்கும் ஒரு யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்லாம் இருக்குது. நம்ம சாஸ்திரங்களில் புராணங்களில் சொல்லாத விஷயமே கிடையாது, அவ்வளோ டீட்டெயில் இருக்குது. இப்போ இந்த அருணனுடைய ஒரு நிறம் அப்படின்னு சொல்கிறதாக இந்த நிறத்தை சொல்கிறது, இந்த கலர். அதாவது ஒரு அழகான, ஒரு மனசை கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு ஆரஞ்சிஷ் ரெட்டுன்னு சொல்லலாம். அதுதான் முதல்ல வரக்கூடிய அந்த ஒரு நிறம். அப்போ சூரியன் உதிக்கிறான்னு சொன்னால் அவருடைய தேர் வருது, ரதம் வருதுன்னு சொல்லும் பொழுது ரதத்தில் முதல்ல தெரியக்கூடியவனாக அந்த சாரதி தானே தெரியவான், வண்டி ஓட்டின்னு வருவான். அப்போ அந்த சாரதி தெரிகிறார் ஃபஸ்ட்டு அருணன். அப்போ அருணன் உதிக்கிறார் முதல்ல. அருணோதயம் முடிஞ்ச பிறகு தான் அந்த ஒரு காலம் இருக்கு, இத்தனை நாழிகைன்னு கணக்கு. அருணோதயம் முடிஞ்சவட்டு தான் பின்னாடி சூரியோதயம். அப்போ முதல்ல அருணன் தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு ஆதித்யன் தெரிகிறார் அல்லது சூரியன் தெரிகிறார். இந்த சூரியன் வந்த உடனே வரக்கூடிய ஒரு ஒளியோ கலரோ வந்து அருணனுடைய கலர் மேட்சிங் கிடையாது. அப்போ இந்த அருணனுடைய ஒரு விசேஷமான, அதால் தான் இந்த காலங்காத்தால் சூரியன் வரும்பொழுது நம்ம பீச்சில் போய் ஃபோட்டோ எடுக்கலாமா, எங்கே போய் இந்த சன்ரைஸ் நம்ம எடுக்கிறது எல்லாரும் அலையிறதுக்கு காரணம் அந்த கலர். அந்த கலர் தான் இங்கே சாக்ஷாத் அம்பாவளுடைய வர்ணமாக இங்கே சொல்லியிருக்கு. இங்கே தான் நான் முதல்ல சொன்ன விஷயம், இது பெரியவா இதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறான். ஆச்சாரியால் இங்கே சரஸ்வதியை செக்கச்செவேல்னு இருக்கக்கூடிய ஒரு ரூபமாக நமக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்குது இந்த ஸ்லோகத்தில், அது தாத்பரியத்துக்கு போகும்போது பார்ப்போம். இப்போ அடுத்த லைனை பார்த்துடலாம். விரிஞ்சி பிரேயஸ்யாக தருணதர ஸ்ருங்கார லஹரி. விரிஞ்சின்னு சொன்னாக்கா பிரம்மா தெரியும். பிரேயஸ்யாக அவரால் பிரேமிக்கப்படுபவளான அல்லது பிரம்மாவுடைய மனசுக்கு மிகவும் பிரியமானவளான, இந்த பிரேயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இந்த விருப்பம் விரும்புதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் வருது. அப்போ விரிஞ்சி பிரேயஸ்யாக, விரிஞ்சியால் இப்படி பிரேமிக்கப்படுபவளான, விரும்பப்படுபவளான அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டவளிடமிருந்து அப்படின்னு இங்கே அர்த்தம் பண்ணும், பிரேயஸ் யாகா அப்படின்னு போட்டிருக்கிறதுனால. அப்போது விரிஞ்சியால் விரும்பப்படும் சரஸ்வதியிடமிருந்து அப்படின்னு அர்த்தம் பண்ணும். அடுத்தது தருணதர. தருணன்னு சொன்னாக்கா இளமை, ஒரு யூத்து அல்லது ஒரு ஃப்ரெஷ்னஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே அதை எக்ஸ்ட்ராவாக ஒரு சூப்பர்லேட்டிவாக தருணதரம் அப்படின்னு சொல்கிறது, ஃப்ரெஷர் அப்படின்னு, அல்லது எப்பொழுதும் குன்றா இளமையுடன் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் பண்ணலாம். தருணதர, ஆல்வேஸ் ஃப்ரெஷ். ஸ்ருங்கார லஹரி. லஹரின்னு சொன்னாக்கா ஒரு அலைகள்ங்கிறது நமக்கு தெரியும், சௌந்தர லஹரிங்கிறதுல. அந்த ஸ்ருங்காரன்னு சொல்லும் பொழுது இந்த ஸ்ருங்கார ரசம், அப்படிப்பட்ட ஒரு ரசம் அலையலையாக அடிச்சுண்டு, அதுவும் ஆல்வேஸ் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மேலே மேலே அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்ருங்கார ரசமாக அப்படின்னு சொல்கிறது. அப்போது சரஸ்வதி கிட்டேருந்தே நேரடியாக அப்படி ஸ்ருங்கார அலைகள் பட பட படன்னு விடாமல் அப்படி மாறி மாறி அந்த அலை அடிக்கிறது அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கு. அது மாதிரி என்ன கிடைக்கிறதுன்னு அடுத்த லைனில் சொல்கிறார். அதுக்கு கம்பேரபிளான விஷயம் என்ன? கபீராபிர் வாக்பிர் விததி சதாம் ரஞ்சன மமி. நம்ம பிரித்து சொல்கிறத கபீராபிஹி வாக்பிஹி விததி சதாம் ரஞ்சன மமி. இப்போ கபீராபிஹி வாக்பிஹினா இந்த வாக்குன்னு சொன்னாக்கா வார்த்தைகள் நமக்கு தெரியும். வாக்பிஹினா ப்ளூரலில் சொல்கிறது. கபீரன்ற வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான, ப்ரொஃபவுண்ட், டீப் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரொம்ப ஆழமான வார்த்தைகளை கொண்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். கபீராபிஹி வாக்பிஹி விததி, கொடுக்கிறார்கள். யார் கொடுக்குறா? இந்த முதல் லைனில் ரெண்டாவது லைனில் அந்த சந்துக்களை பற்றி சொன்னார், அந்த சந்துக்களை பற்றி இன்னும் சொல்லின்னு வரார். அவர்கள் ரொம்ப ஆழமான வார்த்தைகளை கொண்டு, பொருள் செறிந்த வார்த்தைகளை வச்சுண்டு, தே கிவ் விததி சதாம் ரஞ்சனம் அமி. சதாம் இங்கே சத்தான மனுஷர்களுக்கு, அதாவது நல்ல புத்தி உடைய, விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய சஜ்ஜனங்களுக்கு ரஞ்சனம் அமி. அவர்கள் அமி ரஞ்சனம் எதை கொடுக்கிறார்கள்? ரஞ்சனத்தை கொடுக்கிறார்கள். ரஞ்சனம்னு சொன்னாக்கா ஒரு ப்ளெஷர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது
இந்த லாஸ்ட் ரெண்டு லைனை சேர்த்து பார்க்கும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் என்ன? இந்த அம்பாளை அருணான்னு சொல்லக்கூடிய ரூபமாக யார் தியானிக்கிறார்களோ அவர்கள் அப்படிப்பட்ட சந்துக்கள், நல்ல சஜ்ஜனங்களுக்கு. அவர்கள் யாராக இருக்கணும்னா கவிதை ரசிகர்களாக இருக்கணும், அவர்களுக்கு நல்ல மனசும் இருக்கணும். அதாவது கவிதையை எப்படி கொடுக்கறாளோ அந்த விதத்தை சரியாக புரிஞ்சின்று ரசிக்கக்கூடிய திறமை உள்ள ஒரு நல்ல ஜனங்கள், நல்ல மனசுடையவர்கள்ங்கிறதுனால தான் சதாம்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட சஜ்ஜனங்களுக்கு இவர்கள் ஆழமான பொருள் செறிந்த வார்த்தைகளை கொண்டு இந்த கவிவாணர்கள், முதல் லைனில் சொன்ன அந்த கவீந்திரானாம் அவர்கள், இவர்கள் மனசுக்கு அப்படியே ஒரு ரஞ்சனத்தை அப்படியே ரொம்ப ஆழ்ந்து ரசித்து அதில் மூழ்கி தளைக்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய ஆழமான வார்த்தைகள்னால் அவர்கள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார்கள். அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு கேட்டால், சாக்ஷாத் வாக்தேவிகிட்டேருந்தே அந்த ஸ்ருங்கார ரசம் அலையலையாக அப்படி பொங்கி அடிச்சுண்டு வரா மாதிரி அந்த ஒரு சுகத்தை இவர்கள் தங்களுடைய வார்த்தைகள்னால் கொண்டு கொடுக்கிறார்கள். அப்போ இவர்கள் கொடுக்கறதுக்கு இவர்களுக்கு எங்கேருந்து வருது அப்படிங்கிறத தான் முன்னாடி சொன்னார். இவர்கள் மனசு தாமரை காடாக இருக்குது. அந்த தாமரை காடு எப்போ மலரும்? இந்த பாலா தபருச்சிம்னு சொன்னார், அப்படிப்பட்ட இந்த இளஞ்சூரியன் அப்படி வரும்பொழுது தான், அந்த இளஞ்சூரிய வர்ணமாக இருக்கக்கூடிய அருணாவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் பொழுது தான் இந்த தாமரை மொட்டாக இருக்கிறது அப்படியே மலர்ந்து அந்த ஒரு சந்தோஷத்தை, அந்த ஒரு ரஞ்சனத்தை, மகிழ்ச்சியை, மனசை கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு அழகையும் களிப்பையும் இந்த சஜ்ஜனங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அங்கே தாமரை பூத்து கிடக்கு, அதை பார்த்தாக்கா மனசெல்லாம் அப்படியே நமக்கு கொல்ல போகிறதே சார் அப்படின்னா, நமக்கு மனசு அதை ரசிக்கக்கூடிய மனசு இருந்தால் தான் நமக்கு கொல்ல போகும். இதே தாமரையை இந்த ஒரு ரசனை இல்லாத யாரோ ஒருத்தர் பார்க்குறான்னு வச்சுப்போம், அதாவது ஒரு ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவா, ஒரு வெறுப்பில் இருக்கிறவன் பார்த்தானாக்கா அந்த தாமரையை பார்த்து ரசிப்பானோ? ஏன்னா அவனுடைய கண் வந்து ஆல்ரெடி அவனுடைய கண் காமால கண்ணாக போயிருக்கும். ஸோ அவனுடைய விஷன் இஸ் ஸ்டெயின்டு. அதனால் தாமரையை பார்த்து ரசிக்கக்கூடிய மனோபாவம் அல்லது மனப்பக்குவம் அவனுக்கு இல்லாததுனால அங்கே தாமரையை பார்த்தா ஏதோ ஒரு புஷ்பமாக தெரியும், அவ்வளோதான். இல்லை இந்த அளவுக்கு ரசனை இல்லாத ஒரு மிருகங்கள் ஏதோ ஒன்று இருக்குது, போனாக்கா அந்த தாமரையை பிச்சு திங்கலாமான்னு பார்க்கும், அவ்வளோதான் அதுக்கு. அப்போது சஜ்ஜனங்களாக இருக்கிறவாளுக்கு தான் இந்த தாமரையினுடைய ஒரு அழகு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ரசிக்க முடியுங்கிற விஷயமும் இங்கே முக்கியம். சரி, இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிற விஷயம். அப்போ இவர்களுக்கு இப்படிப்பட்ட கவித்துவ திறமை எங்கேருந்து கிடைக்கிறது? இந்த அருணான்னு சொல்லக்கூடிய அம்பிகையை அவர்கள் பஜந்தின்னு கொடுத்துட்டார். அவர்களுக்கு பூஜிப்பதால் மட்டுமே இவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம், வாக்விலாசம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இப்படிப்பட்ட ரூபத்தில் அம்பிகையை நம்ம தியானம் பண்ணாக்கா நமக்கும் அவள் அனுகிரகத்தை பொழிவாள், நமக்கும் இப்படிப்பட்ட வாக்விலாசத்தை அவள் கொடுப்பாள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டா போகிறோம். இன்றைக்கி இல்லை தாத்பரிய விஷயங்கள் ஒரு ரெண்டு மூணு பார்த்துடலாம். ரொம்ப அழகான விஷயங்கள் இருக்குதுல, அதாவது பெரிவா இதில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு ஹிட்டன் கான்டெக்ஸ்ட் நமக்கு சொல்லிக் கொடுக்குறா. அந்த விஷயங்களும் இதோடையே நம்ம தெரிஞ்சுட்டோம்னாக்கா மனசுக்குள்ளே அப்படியே அழகாக அது ஒரு சீட் போட்டு உக்காண்டுறோம். அதனால் இந்த இடத்துல அதை பார்த்துருவோம். முதல் விஷயம், இங்கே தரிசனம் பண்ணி வைக்கக்கூடிய அம்பாளுடைய ரூபம், அதாவது இந்த அருணா அப்படின்னு சொல்லக்கூடிய ரூபத்தை பற்றி சொல்லியிருக்காரோ இல்லையோ, அது பெரிவா சொல்கிறா. அருணான்னு சொன்னாக்கா சாக்ஷாத் காமேஸ்வரிக்கே தான் அருணான்னு பேர் சொல்லியிருக்கு. லலிதா சஹஸ்ரநாம தியான ஸ்லோகத்தில் இந்த அருணாவனுடைய ரூபம் அவள் எப்படி இருக்காங்கிற விவரங்கள்லாம் அழகாக சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த ஒரு ரெஃபரன்ஸை ட்ரா பண்ணுறா. அருணாம் கருணா தரங்கிதாட்சீம் திருத பாஷாங் குஷபுஷ்பபான சாபாம் அணிமாதிபிராவிருதாம் மயூகைஹி அகமித்யேவ விபாவையே பவானீம் அப்படின்னு அங்கே ஸ்லோகத்தில் சொல்கிறோம். அப்போ இந்த அருணான்னு சொல்லக்கூடிய அவளுடைய ரூபத்தை சொல்லி அவள் கைகளில் என்னென்ன வச்சுட்டுருக்கா, திருத பாஷ அங்குஷ புஷ்பபான சாபாம். அப்போ நாலு கைகளை சொல்லி இந்த நாலு கைகளில் பாஷம் அங்குஷம் புஷ்பபானம் அதாவது மலரம்புகள், சாபம் என்று சொல்லக்கூடியதான இந்த தனுசு கரும்பு வில்லுங்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்போதைக்கு இந்த நாலு கைகள் வச்சுட்டுருக்கா, நாலு கைகளில் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் இங்கே சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே ஆச்சாரியால் நமக்கு தரிசனம் பண்ணி வைக்கக்கூடியது சரஸ்வதியை பற்றி சொல்லி வாக்விலாசத்தை பற்றியும் சொல்கிறதுனால இங்கே சொல்லக்கூடிய ரூபம் இந்த நாலு கைகள் மட்டுமில்லை, எட்டு கைகளை உடையவளான அருண சரஸ்வதி அப்படின்னு சில பெரியவாள்லாம் சொல்கிறான்னு நம்ம மகாபிரிவா அதை பற்றி சொல்லியிருக்கா இந்த ஸ்லோகத்தை பற்றி.
அப்போ அருண சரஸ்வதி எப்படி இருப்பா அப்படின்னா, பிரிவாளே சொல்கிறா, இந்த அருணாவுக்கு சொல்லக்கூடிய நாலு கைகள், முதல்ல தனுர்பான பாஷாங்குஷம் அப்படின்னு இந்த நாலு ஹஸ்தங்கள் முதல்ல காமேஸ்வரிக்கு உள்ளதானது, அப்புறம் சரஸ்வதிக்கு உள்ளதான அக்ஷமாலை புஸ்தகம் வரம் அபயம், இந்த நாலு கைகள். அப்போ இதெல்லாம் சேர்ந்து எட்டு கைகள் உடையவளாக அருண சரஸ்வதி அப்படின்னு இங்கே ஒரு ரூபத்தை நம்ம மனசில் தியானம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இங்கே ரஞ்சனம் அப்படின்னு கடைசியில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார். இந்த ரஞ்சனம்னு சொன்னாக்கா ஒரு அழகான மனசு நிறைஞ்ச ஒரு சந்தோஷம்னு சொல்கிறோம். அது நார்மலாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதை பெரியவா சொல்கிறா, இது கான்ஷியஸாக இங்கே வந்து ஒரு ஸ்லேஷை யூஸ் பண்ணியிருக்கார் ஆச்சாரியால் அப்படிங்கிறார். ஸ்லேஷைன்னு சொன்னாக்கா ஒரு சொல்லுக்குள்ளே இன்னொரு ஒளிஞ்சிருக்கிற ரெண்டாவது அர்த்தம், அது பிரித்து பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்லேடைன்னு சொல்கிறோம் தமிழில். இந்த ஸ்லேஷை என்னன்னு கேட்டால், ரஞ்சனம்ங்கிற வார்த்தையை பிரித்து ரம் ப்ளஸ் ஜனம் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜனம்னா அதுலேருந்து உண்டாக்குவதுன்னு சொல்லலாம். ரம்னு சொன்னாக்கா ராங்கிற எழுத்தே வந்து சிவப்பை குறிப்பதாக அல்லது அக்னி தழலை குறிப்பதாக இருக்குது. ரம்னு சொல்லக்கூடிய ஒரு பீஜாட்சரம் அக்னி ஸ்வரூபமாக நம்ம சொல்கிறோம். இந்த பஞ்சோபச்சார பூஜைகள்லாம் பண்ணுறவாளுக்கு அந்த ரம்னு சொன்னாக்கா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்போது ரான்னு சொன்னாலே சிகப்பு அல்லது சிகப்பாக இருக்கக்கூடிய அக்னி சம்பந்தமானதுன்னு தெரியும். காமாக்னே நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரேமை இருக்கே, இந்த அக்னிக்கும் அதே சிகப்பை சொல்கிறது உண்டு. அப்போது இது எல்லாத்துக்கும் ரான்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்து அதை இண்டிகேட் பண்ணுறதாக இருக்குது. அப்போ ரம் ப்ளஸ் ஜனம்னு பிரித்தோன்னா இந்த சிவப்பை உண்டாக்குவது அல்லது இப்படி அக்னி தழல் மாதிரி ஒரு பிரேமையை உண்டாக்குவது அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அப்போ நல்ல பக்குவமான ஒரு ஸ்திதியை காட்டுறதுன்னு சொன்னாக்கா அதையும் செம்மைன்னு சொல்கிறோம். ஒரு பழம் நன்னா பழுத்துதுன்னு சொன்னாக்கா நல்ல செம்மையான பழுத்த பழம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பழுத்த ஸ்திதிங்கிறதுக்கும் அந்த ஒரு சிகப்பு தேவைப்படுறது. அது மாதிரி நன்றாக பழுத்து சிவக்கிறதோ இல்லையோ, அதுக்கு செம்மை செய்தல்னு தானே தமிழில் சொல்கிறோம். அப்படிப்பட்ட மனச்செம்மையை உண்டாக்கும் ஆனந்தத்துக்கு தான் ரம் ப்ளஸ் ஜனம் அப்படின்னு இங்கே நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற. அப்போ வெறுன்னு அப்படி ஒரு வெளி எக்ஸ்டர்னல் டிலைட் மாத்திரம் இல்லை, இந்த வார்த்தைகளை கேட்கறதன் மூலமாக, அதாவது இந்த கவீந்திரர்கள் அவர்களுடைய வாக்குகள் எப்படிப்பட்ட வாக்குகள், கபீராபிகி வாக்பிகின்னு சொன்னோம். அந்த ஆழமான பொருள் பொதிஞ்ச அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது மேலாக பார்த்தா ஸ்ருங்கார ரசம் பொங்குற வார்த்தைகளாக தெரியலாம். அதன் மூலமாக எக்ஸ்டர்னல் டிலைட்டுங்கிறது மாத்திரம் கிடைக்கிறதாக நம்ம நினைக்கலாம். ஆனால் கபீராபிகின்னு சொன்னதன் மூலமாகவே ஆழமான பொருள் நிறைந்த வார்த்தைகள்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த ரம் ப்ளஸ் ஜனம்னு சொல்லும் பொழுது செம்மையை, மனச்செம்மையை உண்டாக்கக்கூடியதுன்னு இந்த சிலேஷையான ஒரு அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டோம்னா, அப்போ அந்த மேலாக தெரியக்கூடிய ஸ்ருங்கார ரசம் பொதிந்த அந்த வரிகளுக்குள்ள இந்த மனசை செம்மைப்படுத்தக்கூடியதான பக்குவப்படுத்தக்கூடியதான அனுகிரகம் பொதிந்த விஷயங்களும் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதாக இந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். அப்போ வெளியில் பார்த்தா வெறும் ஸ்ருங்கார அலையாக தெரிகிற மாதிரி இருக்கும் மேல்மட்டத்தில், ஆழத்தில் உள்ளே போய் பார்த்தாக்கா ஒரே தத்துவமுத்தும் பவளமுமாக அங்கே அப்படியே திகழ்ந்துட்டுருக்கும் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை பற்றி பிரிவாக சொல்கிறார். அப்போது இந்த லோகத்தில் சாதாரணமாக சொல்கிற மாதிரி இந்த ஸ்ருங்காரம்னு சொன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற கான்டெக்ஸ்ட் கிடையாது, தத்துவார்த்தமான ஸ்ருங்காரம் அப்படின்னு சொல்கிறது. இதை கரெக்டாக புரிஞ்சுண்டு சந்தோஷப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், அவர்கள் சாது ஜனங்கள். அவர்களுக்கு தான் இங்கே சதாம்னு இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கு. இந்த சாது ஜனங்கள் யார், போன ஸ்லோகத்தில் நம்ம சொன்னோமே சதாம் சன்னி ததத்தே அப்படின்னு சொல்லித்தேன், அப்படிப்பட்ட அந்த சஜ்ஜனங்கள். அதனால தான் இந்த ஸ்லோகத்துலேயும் ஸ்பெசிஃபிக்காக அந்த சதாம்ங்கிற ஒரு வார்த்தையை தான் இங்கேயும் கொண்டுருக்கார். சதாம் ரஞ்சன மமின்னு அதே வார்த்தை இங்கே கொண்டுருக்கார். அப்படிப்பட்ட சாது ஜனங்களுக்கு தான் இந்த ஸ்ருங்காரம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சரியாக கரெக்டாக புரிஞ்சுண்டு அவளால் ரசிக்க முடியும், அதிலிருந்து அந்த ஆழ்ந்த பொருள்களை அவளால் தான் ரிசீவ் பண்ணிக்க முடியுங்கிறத சொல்கிறார். அப்போது ரிசீவர் சாது ஜனங்கள் சொல்லியாச்சு, போன ஸ்லோகத்தில் சொல்லியிருந்த அந்த வெள்ளை சரஸ்வதியை வர்ஷிப் பண்ணவர்கள் அவர்கள் சாது ஜனங்கள். சரி, டெலிவர் பண்ணுறவா யாருன்னாக்கா இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கக்கூடிய சிகப்பு சரஸ்வதி. அந்த அருண சரஸ்வதியை
வர்ஷிப் பண்ணக்கூடியவர்கள். அவர்கள் தான் இங்கே கவீந்திரானாம்னு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட கவீந்திரர்கள் தான் இதை டெலிவர் பண்ணுறவா. இவாளுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டால், இவர்கள் அதே சதாமில் சேர்றாளான்னா சத்து மாத்திரம் இல்லை, சந்துன்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இருக்காவா. கதிச்சித் சந்தகா அப்படின்னு சொல்லியிருக்கு. யாரோ ஒரு சில சந்துக்கள். அவா எப்படி இருக்கான்னா, இதே மாதிரி வெள்ளை சரஸ்வதியே ஒரு தியானம் பண்ணி ஒரு சத்தான மக்களாக இருந்துட்டு, அதிலிருந்தும் ஒரு ஸ்டேஜ் மேலே போனவர்களாக ஒரு உசந்த நாயிகா பாவ நிலைக்கு போன ஒரு சிலரே, அதுதான் கதிச்சித் சந்தகா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி வெரி செலக்டட் ஃபியூவாக சரியான மனநிலைக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த சில பக்தர்களுக்கு மாத்திரம் அம்பாள் எப்படிப்பட்ட வாக்தாரையை அனுகிரகம் பண்ணுறான்னு கேட்டால், ஸ்ருங்கார ரசப்பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு வாக்தாரையை கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்கிறா பிரிவா. ஸ்ருங்காரம்னு சொன்னாலே அது ரஜோகுணத்தை சேர்ந்ததாக இருக்குது. முன்னாடி போன ஸ்லோகத்தில் வெள்ளை சரஸ்வதியை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப சாத்விகமான ஒரு ரூபம், இந்த வெள்ளைன்னு சொன்னாலே அந்த கலரோடு ஐடென்டிஃபை பண்ணுறோம் இந்த சாத்விக குணங்கிறத. அப்போ அப்படிப்பட்ட அனுகிரகத்தை போன ஸ்லோகத்தில் சொல்லியாச்சு. இங்கே இந்த ரஜோகுணத்தோடு சம்பந்தப்படுவதான சிகப்பு நிறத்தையும் சேர்த்து இண்டிகேட் பண்ணி செக்கச்சுவையிலான சரஸ்வதி அருண சரஸ்வதிங்கிறதையும் சொல்லி, அதனால் இந்த ரஜோகுணத்தை சேர்ந்ததாகவே இருக்கக்கூடிய இந்த ஸ்ருங்கார ரசத்தை பற்றியும் இந்த இடத்துல சொல்லி, அதை ரிசீவ் பண்ணி அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த சஜ்ஜனங்களுக்கு, சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஜனங்களுக்கு அதன் மூலமாக நிறைய மனசில் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியவர்களாக இந்த வாக்விலாசம் பெற்ற கவிவாணர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் விஷயத்தை சொல்கிறார். நாமும் மனசில் இந்த அருண சரஸ்வதியை தியானம் பண்ணிட்டு அவளுடைய அனுகிரகத்திற்கு நாம் பாத்திரர்கள் ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த இடத்துல காளிதாசனை ஸ்மரிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதாவது வெளி வார்த்தைகளில் ஸ்ருங்கார ரசம் மாதிரியே தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே அர்த்தம் புதிந்ததாக எப்படிப்பட்ட வரிகள் வருது அப்படின்னு நீங்கள் சொன்னோமே, அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போஜராஜனுடைய அரசவையில் ஒரு தரம் நடக்கிறது. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். போஜராஜன் வந்து ஒரு நாள் தன்னுடைய சபையில் வந்து ஒரு கேள்வி கேட்குறார். அதாவது அவர் மனசில் இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயத்தை சேர்த்து வச்சு ஒரு குவெஸ்டினாக ஃபார்ம் பண்ணி கேட்குறார். நம்ம திருவிளையாடலெல்லாம் பார்த்துருக்கோமே, பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கா இல்லையான்னு. ராஜாவுடைய ஒப்பீனியனும் அதுதான், அதையே ஒரு குவெஸ்டினாக ஃபார்ம் பண்ணி கேள்வியும் கேட்குறானோ இல்லையோ. அதே மாதிரி இங்கே போஜன் ஒரு நாள் கேட்குறார், குசுமே குசுமோத்பத்திஹி ஸ்ரூயத்தே நச்ச திருஷ்யத்தே. இந்த குசுமம்னு சொன்னாக்கா புஷ்பம், ஒரு புஷ்பத்திலேருந்து இன்னொரு புஷ்பம் உதிக்கிறது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கோமே தவிர ஸ்ரூயத்தே நச்ச திருஷ்யத்தே. ஒரு புஷ்பத்திலேருந்தால் இன்னொரு புஷ்பம் உண்டாகிறதுன்னு நம்ம கேட்டிருக்கோமே தவிர அதை நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குவெஸ்டினை கேட்டுட்டார். கேட்டுட்டு, இதுதான் என்னுடைய ஒப்பீனியனும் கூட அப்படின்னு அதில் அர்த்தம். இதுக்கு யார் வந்து இந்த பாக்கி ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணி, அதாவது வெறும் வார்த்தையை போட்டால் போகாது, பொருள் நிறைஞ்சதாகவும் இருக்கணும், அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அது மாதிரி யார் ஃபினிஷ் பண்ணுறாளோ அவளுக்கு பாதி ராஜ்யம் கொடுக்குறேன்னு அவர் ஒரு இதை போட்டார், அரசாணையை போட்டார். பெரிய அவருடைய சபையை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எத்தனை மகா பண்டிதர்கள் மகா கவிகள்லாம் கூட இருந்தா அப்படின்ட்டு. பவபூதி வரருச்சி முதலான வித்வான்கள்லாம் அங்கே இருக்கா, எல்லோரும் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டுருக்கா என்ன போட்டு ஃபில் பண்ணலாம், ஆனால் அவர் கேட்டிருக்கிற கான்டெக்ஸ்டும் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கே அப்படின்ட்டு. இப்படி எல்லோரும் யோசிச்சுட்டுருக்கா, ஆனால் இங்கே யோசிக்காமல் ஒருத்தன் இங்கே உட்காண்டிருக்கார் இந்த சபையில். யாருன்னா, சாட்சாத் அம்பாளுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றிருக்கக்கூடிய காளிதாசன், மகாகவி காளிதாசன் அங்கே உட்காண்டிருக்கான். ஒரு க்ஷணங்கூட யோசிக்காமிக்கு அவர் என்ன பண்ணாராம், அவர் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு தாசியை பார்க்குறார். அந்த தாசியை பார்த்து அவளை பார்த்து சொல்கிறதாக இந்த செகண்ட் ஆஃப் லைனை பாடுறார். பாலே தவ முகாம் போஜே திருஷ்டம் இந்தி வரத்வயம் அப்படின்ட்டார். அதாவது இந்த லைனை பார்த்தாக்கா நேராக பார்க்கும்பொழுது அன்னோ அந்த பெண்மணியினுடைய முகத்தை பார்த்து அழகாகன அவளுடைய முகத்தை சொல்வதாக ஒரு ஸ்ருங்கார ரசம் மேலிட்டுனால சொல்கிறதாக சாதாரணமாக வெளியில் தெரியும். பாலேன்னு அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறதாக, தவ முகாம் போஜே உன்னுடைய முகமான தாமரையில் திருஷ்டம் இந்தீவரத்வயம், இந்தீவர புஷ்பம்னு சொல்லக்கூடியதாக அந்த புஷ்பம் இருக்கே, அது ஒன்றும் இல்லை, ரெண்டு உங் முகத்தில் முகத்தாமரையில் ரெண்டு இந்தீவர புஷ்பம் தெரியறது அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். இந்தீவரம்னா நம்ம நீலோத்பல புஷ்பம்னு வச்சுப்போம். அப்போ என்ன இங்கே வர்ணனை,
இதுக்கு தான் உபமா காளிதாசஸ்யன்னு சொல்கிறது. எப்படி இங்கே உபமா கொடுக்குறான்னா, ஒரு முகம் வந்து தாமரை புஷ்பமாக இருக்குது, அதுக்குள்ளே ரெண்டு நீலோத்பல புஷ்பங்களாக ரெண்டு கண்கள் தெரியறது அப்படின்னு ஒரு ஆன்சர். அப்போ அவளுடைய முகத்தில் காண்பிக்கக்கூடிய அந்த ஒரு அழகில், ஒரு ஸ்ருங்கார ரசத்தில் மூழ்கி இந்த வார்த்தைகளை கொடுத்ததாக வெளியில் தெரியும் அவுட்வர்ட்லி. உள்ளுக்குள்ளே பார்த்தாக்கா இந்த ராஜா கேட்ட கேள்விக்கு பதில் நேராக இதுக்குள்ளே இருக்குது. குசுமே குசுமோத்பத்தி அப்படின்னு, ஒரு புஷ்பத்திலேருந்து இன்னொரு புஷ்பம் உத்பவித்து வந்தது அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் கேள்வி தானே பட்டிருக்கோம், பார்த்தது இல்லையேன்னா தோ இங்கே பாரு அப்படிங்கிறதாக இங்கே அர்த்தம் பண்ணுறோம். ஒரு தாமரை புஷ்பத்துக்குள்ளேயே அழகாக ரெண்டு பூ பூத்து கிடக்க, நீலோத்பல புஷ்பம் இது நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்கிறதாக, அந்த ஒரு ஸ்ருங்கார ரசத்தையும் ரிசீவ் பண்ணிண்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கபீராபிகி வாக்பிகின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை உள்ள ரசித்து ஆனந்தப்படக்கூடியவர்களான சஜ்ஜனங்கள் நிறைந்த மகாசபை, அப்படிப்பட்ட மகா பண்டிதர்கள் நிறைந்த சபை, போஜராஜன் உள்பட அவனும் பெரிய கவி, அப்படி இவருடைய வாக்கினால் வந்த அந்த ஒரு விசேஷங்களை அவ எல்லாரும் ரிசீவ் பண்ணி ரசித்து ஆனந்திச்சு அம்பாளுடைய அனுகிரகத்தை நினைத்து மகிழ்ந்தார்கள் அப்படின்னு இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறதுண்டு. இப்படிப்பட்ட வாக்விலாசத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவளான இந்த அருண சரஸ்வதியை, சாக்ஷாத் காமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய நம்முடைய லலிதாம்பிகையை மனசார ஸ்மரித்து அவளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடச்சி இன்னும் நம்ம எல்லோரும் நிறைய சத்விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு அவள் பாதங்களையே நாம் சரணடைவோம். அவளுடைய ரூபமாகவே இருக்கக்கூடிய நம்ம மகாபிரிவாளி மனசால ஸ்மரித்து பிரிவாளிய திருவடியே சரணம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். பெரியவா சரணம். ராம் ராம் ராம்.